Well, let's turn our Bibles to Matthew chapter 6. And I'll read verse 9 and 10. நம்முடைய வேதாகம போதனைக்கு திருப்பிக் கொள்வோம். திருவுக்கோள் வசனமாயிருக்கும் மத்தேயு 6 அதிகாரத்திற்கு. Matthew 6 verse 9 and 10. 9 வசனமும் 10 வசனமும் வாசிக்கிறேன். In this manner therefore pray, our Father in heaven, hallowed be your name, your kingdom come. மத்தேயு 6. On earth as it is in heaven. மத்தேயு 6 9 10 வசனங்கள் வாசிக்கிறேன். நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. We are looking at the Lord's Prayer. தே கர்த்தரின் ஜெபத்தை குறித்து பார்த்து கொண்டு வருகிறோம். And also titled as the disciples' prayer. சீஷர்கள் கற்றுக்கொண்ட ஜெபம் என்று சொல்லலாம். Because Jesus was teaching his disciples on how to pray. ஏனென்றால் சீஷர்களுக்கு இயேசுவானவர் கற்றுக் கொடுக்கிறார் எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று. Disciples saw Jesus praying often. சீஷர்கள் கண்டார்கள் இயேசு கிறிஸ்து அவ்வப்பொழுது ஜெபம் பண்ணுவதை. And they saw every time he went and prayed, when he came out he was a different person. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு முறையும் இயேசு கிறிஸ்து ஜெபிக்க போயிட்டு திரும்ப வெளியில வரும் பொழுது அவர் வித்தியாசமானவராய் இருக்கிறதையும் கண்டார்கள். So they knew the secret of his success was his private time with God. ஆகவே அவர்கள் கண்டார்கள் இயேசு கிறிஸ்துவின் ரகசியம் அவர் ஜெபத்திலே நேரம் செலவழிப்பதுதான் என்பதை. So that is why they said, teach us to pray. That means like how you pray. ஆகவே தான் கேட்கிறார்கள், ஆண்டவரே நீர் ஜெபம் பண்ணும் விதத்தை எங்களுக்கும் கற்றுக் கொடுங்கள் என்று. So he gives them some principles or a pattern of how to pray effectively. ஆகவே ஜெபத்தை எப்படி சரியாக, பாதிப்பை உண்டாக்குகிற ஜெபத்தை எப்படி செய்வது என்பதை கற்றுக் கொடுக்கிறார். You know, many people leave out this portion of scripture. They say it's an old covenant prayer. பாருங்கள், இந்த ஜெபத்தையும் அநேகர் விட்டுறாங்க. இதெல்லாம் அவர் இருந்த பொழுது பழைய ஏற்பாட்டு கீழ இந்த ஜெபம் என்று. But here we have some timeless, changeless principles set by Jesus. ஆனாலும் இந்த ஜெபத்திலே நாம் காணலாம் இயேசு கிறிஸ்து காலங்கள் மாறினாலும் மாறாத ஒரு விதிமுறை அடங்கிய ஒரு ஜெபத்தை கற்றுக் கொடுக்கிறார். He begins then by telling them in Matthew chapter 6 there, be careful or beware of how you pray. ஆகவே தான் இந்த 6 அதிகாரத்தை ஆரம்பிக்கும் பொழுதே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எச்சரிக்கையாயிருங்கள் என்று சொல்லி ஆரம்பிக்கிறார். Because there is a false way and a true way to approach God in prayer. எச்சரிக்கையா இருக்க வேண்டும் ஜெபத்திலே. தவறான முறை ஜெபமும் இருக்கிறது என்று சொல்கிறார். The false way always focuses upon self. பாருங்கள், தவறான முறையாக ஏறெடுக்கும் ஜெபம் எப்படிப்பட்டது என்றால் தன்னை மையமாக கொண்ட ஜெபமாயே இருக்கிறது. Putting you before God, putting your needs, your problems before God. அதாவது தேவனண்டையிலே போயிட்டு நம்மளுடைய தேவைகளையும் நம்மையும் முன்னாடி வச்சு நம்முடைய பிரச்சனையே பேசுறதா இருக்கிறது தவறான முறையான ஜெபம். But the true way to pray is always focusing on God. ஆனால் சரியான விதமான ஜெபம் எப்படி என்றால் தேவனை மையமாக கொண்டிருக்கிற ஜெபம். So he brings out the differences in verses 5 to 13, he explains it. ஆகவே 5 அதிகாரத்திலிருந்து 5 வசனத்திலிருந்து 13 வசனம் மட்டும் சரியா தவறான ஜெபம் சரியான ஜெபத்தை விளக்குகிறது. And then we begin to look at verse 9 in detail. We looked at it. அது மட்டும் இல்லாமல் 9 வசனத்தை நாம் விளாவரியாக பார்த்தோம். So you begin your prayer like this, our Father in heaven. ஆகவே ஜெபம் பண்ணும்பொழுது பரமண்டலத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே என்று ஆரம்பிக்க வேண்டும். Hallowed be your name. உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. You begin with God, not with yourself. பாருங்கள், ஆரம்பம் யாரை கொண்டிருக்கிறது? தேவனை கொண்டிருக்கிறது ஜெபம். So we looked at verse 9 in great detail. ஆகவே தான் 9 வசனத்தை முழுமையாக படித்தோம். Now we are looking at verse 10. இப்பொழுது 10 வசனத்தை பார்த்துக் கொண்டு வருகிறோம். Where it says, thy kingdom come, your will be done on earth as it is in heaven. 10 வசனம் என்ன சொல்கிறது? உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. I told you that word kingdom is very important. சொன்னே நல்லவா, ராஜ்யம் மிகவும் அவசியம், முக்கியமான காரியம் பேசப்படுகிறது. If you don't understand what Jesus meant by kingdom here, you'll never be able to pray effectively. ராஜ்யம் என்பது இயேசு கிறிஸ்து என்ன அர்த்தத்தில் சொன்னார் என்று நாம் அறியவில்லை என்றால் இந்த ஜெபத்தை அவ்வளவு பாதிப்பு உண்டாக்குற ஜெபமாக ஏற்றுக்க முடியாது. I showed you that the kingdom of God was such an important concept in the heart and mind of Jesus that he spoke of it so often in the gospel. பரலோக ராஜ்யம், தேவ ராஜ்யம் அவ்வளவு இயேசுவானவருக்குள்ள நிறைந்திருந்ததினாலே
அவர் அவ்வப்பொழுது ஜனங்கள் அண்டையிலே பரலோக ராஜ்யத்தை குறித்து பிரசங்கித்தார். So many times he spoke about it. அவ்வளவு பேசினார் பரலோக ராஜ்யத்தை குறித்து அவ்வப்பொழுது. And now he includes it in his prayer to the disciples. அது மட்டுமில்லாம ஜெபத்திலும் சேர்த்திருக்கிறார், சீஷர்களுக்கு சொல்லி கொடுக்கிறார் ராஜ்யத்தை குறித்து. He's reminding them once again about this petition he inserts here. அதாவது இங்க இருக்கிற ஒரு வேண்டுகோளுக்கு ஒன்னு இணைக்கிறார். So I told you to the kingdom of God that Jesus is talking about here is referring to the law, the rule and the reign of God. அதாவது ராஜ்யம், உம்முடைய ராஜ்யம் இங்க வருவதாகனா உம்முடைய ராஜ்யம் என்பது தேவனுடைய பிரமாணம், அவருடைய சட்டதிட்டம் தான் பிரமாணம். அவருடைய பிரமாணமும் அவருடைய ஆட்சியும் அவருடைய ஆதிக்கமும் இங்க வர வேண்டும் என்று. So here he is actually teaching his disciples of how they need to pray that God's law, rule and reign should be extended to other people here on earth. அது மட்டுமல்ல இயேசுவானவர் இதை சொல்லுவதன் மூலமாக என்ன சொல்ல வருகிறார் அர்த்தம் கொண்டென்றால், தேவனுடைய பிரமாணமும் ஆட்சியும் ஆதிக்கமும் மற்ற ஜனங்களிலும் சேர்ந்து சேர வேண்டும், சந்திக்க வேண்டும் என்று சொல்கிறார். It's not enough for the kingdom of God to come into you. தேவ ராஜ்யம் உங்களுக்குள் வந்தால் மட்டும் போதாது. It's good if God's kingdom is in you. உங்க தேவ ராஜ்யம் உங்களுக்குள்ளாக இருந்தால் நல்லதுதான். If you are a child of God then his kingdom is in you. நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருப்பீர்கள் என்றால் அவருடைய ராஜ்யம் உங்களுக்குள்ளாக இருக்கிறது வந்து. He establishes his law, his rule and his reign in your life. உங்க வாழ்விலே அவருடைய பிரமாணத்தையும் ஆதிக்கத்தையும் ஆட்சியும் வைத்து வைத்திருக்கிறார். But that's not enough. ஆனால் அது மட்டுமே போதாது. Like Jesus we need to have a burning desire that this kingdom should be extended to other people also. எப்படி இயேசுவானவருக்குள்ள ஒரு பற்று எரிகிற ஒரு வாஞ்சை இருந்தது இந்த தேவ ராஜ்யம் ஒவ்வொரு ஆண் பெண்ணுக்குள்ளும் போக வேண்டும் என்று. See our God is different. பாருங்கள் நம் தேவனாகிய கர்த்தர் வித்தியாசமானவர். Different from every other god in this universe. இந்த உலகத்துல இருக்க எந்த கடல்ல காட்டிலும் அவர் வித்தியாசமானவர். He is not a community god. அவர் வந்து ஒரு சில குழுக்கு என்றே வந்தவர் அல்ல. Some people think he is a god of the Jewish people. என்ன நினைக்கிறாங்க, ஒரு குழு ஜனங்க யூதர்களுக்கு மட்டும் தான் கர்த்தர் தேவன் என்று. Others think he is the god of Christians. அத இல்லனா இது ஒரு கிறிஸ்தவருக்கு மட்டும் தான் தேவன் என்று நினைக்கிறார்கள். No my friend, he is the god of every single human being, the entire human race. அப்படி அல்லவே அல்ல நண்பர்களே, நம் தேவனாகிய கர்த்தர் மனுகுலம் முழுவதற்குமே தேவனாயிற்று. Jesus did not come and die just for Jewish people or Christian people. ஏதோ இயேசுவானவர் வந்து யூதர்களுக்காகவும் கிறிஸ்தவர்களுக்காக மட்டுமா மரிக்க வந்தார்? He died for every single human being on planet earth. இந்த பூமியில வசிக்கும் ஒவ்வொரு மனுஷனுக்காகவும் மரிக்க வந்தார். He loves everyone, that's why he died for everyone, that everyone might be saved. அவர் ஒவ்வொருவரையும் நேசித்தார், அன்பு கூர்ந்தார், ஒவ்வொருவருக்காகவும் மரித்தார். So that is why as believers we should not be satisfied and content that God lives in us, his kingdom is in us. ஆகவே விசுவாசிகளாகிய தேவ பிள்ளைகள் நாம் எனக்குள்ள ராஜ்யம் வந்துச்சா நான் ரட்சிக்கப்பட்டனா போதும் என்று இருக்க கூடாது. அதோடு I'm saved, I'm blessed, so I'll mind my business and go. நான் ரட்சிக்கப்பட்டனா நான் ஆசீர்வாதமா இருக்கனா என் வேலைய பார்த்து நான் போறேன்னு இருக்க கூடாது. No my friend. அப்படி இருக்கவே கூடாது. God wants you to pray that his kingdom will be established to other people also. நாம் ஜெபிக்க வேண்டும் என்று விரும்புகிறார் நம் தேவனாகிய கர்த்தர். அவருடைய ராஜ்யம் ஒவ்வொருவருக்குள்ளும் வர வேண்டும் என்பது. So that is what he is teaching the disciples. அதேதான் இயேசுவானவர் இங்கே சொல்லி கொடுக்கிறார் சீஷர்களுக்கும். Because he is giving them a task. ஏனென்றால் ஒரு வேலை கொடுக்கிறார். He is giving them a mission. ஒரு ஊழியத்தை அருளுகிறார். He said take this gospel and preach it to every human being to the ends of the world. சீஷர்களுக்கு ஒரு ஊழியத்தை, ஒரு வேலையை கொடுக்கிறார். என்ன சொல்லி கொடுக்கிற என்ன வேலையாம்? ஒவ்வொரு சிருஷ்டிக்கும் இந்த சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள் என்று. The gospel is the good news of what God has done for sinful man. பாவமான மனுஷனுக்கு தேவன் என்ன செய்தார் என்ற நற்செய்தி தான் சுவிசேஷம். So when people preach it and when they hear it they will get saved. ஆகவே பாவ மனுஷர்கள் இந்த சுவிசேஷ தேவனுடைய நற்செய்தியை கேட்ட உடனேயோ அவர்கள் ரட்சிக்கப்படுகிறார்கள். So that is what he is praying here. He is saying pray that this mission will be accomplished by you, that you will extend the kingdom of God to other people. ஜெபிங்கள் சொல்கிறார் சீஷர்களே, உங்கள் மூலமாக தேவ ராஜ்யம் பரவும்படியாக ஜெபியுங்கள் என்று சொல்கிறார். God is interested in everyone. கர்த்தர் தேவனாகிய கர்த்தர் ஒவ்வொரு மனுக்குலத்துக்கு ஒவ்வொரு மனுஷன் மேலும் அக்கறை உள்ளவர். Okay, so this is what he is telling them. Pray that the kingdom will be extended to other people also. ஆகவே சொல்கிறார் தேவனுடைய ராஜ்யம்
ஒவ்வொருவருக்குள்ளும் வர வேண்டும், பெருசாக வேண்டும் என்று பூமியில். Is it possible? அது முடியுமா? Yes, I showed you last week it's possible. ஆம், முடியும் என்பதை போன வாரம் காண்பித்தேன். One is by first you allowing God to rule and reign over your life. முதல் எப்படி தேவனின் ராஜ்யம் மற்றவர்களுக்கு போய் சேரும்? முதலாவதாக நாம் நம்மளுடைய வாழ்விலே தேவனுடைய பிரமாணமும் அவருடைய ஆட்சியும் ஆதிக்கத்தையும் ஆளவிட வேண்டும். When we respect God, when we honor God and when we live for God and other people will see God in us. நாம் முதலாவதாக தேவனை மரியாதையும் கனத்தையும் கொடுத்து அவருக்கு செலுத்த வேண்டிய இடத்தை கொடுத்து அவருக்காக எப்படி வாழணுமோ அப்படியாக நாம் வார்த்தையிலும் செய்களும் இருப்போமானால் மற்றவர்கள் அறிய வருவார்கள் நம் தேவனை குறித்து. Secondly is by praying for people who preach the gospel. இரண்டாவது விதமாக எப்படி தேவனின் ராஜ்யம் போகும் என்றால் சுவிசேஷர்கள் சுவிசேஷத்தை பிரசங்கிப்பதன் மூலமாக. Just like how God calls pastors and you know anoints them for that work. எப்படி தேவனாகிய கர்த்தர் போதகரை அழைத்து அபிஷேகம் பண்ணி ஊழியத்தை செய்விக்கிறாரோ. The same way he calls evangelists and anoints them to do that work. அதே மாதிரியாக சுவிசேஷர்களை தேவனாகிய கர்த்தர் அழைக்கிறார், அவர்களை அபிஷேகிக்கிறார் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படியாக. So that is how the kingdom of God is extended to other people. இப்படியாக தான் தேவனுடைய ராஜ்யம் மற்றவர்களை போய் சந்திக்கும். Okay, but there are some questions that we need to ask ourselves today. அந்த இடத்திலே நமக்கு சில கேள்விகள் வருது, பதில் கொடுக்க வேண்டியதா இருக்கிறது. Because he is saying pray that Jesus, that the name of God will be respected, honored, and that his kingdom will be extended to people. So there are some questions we need to ask. அதாவது தேவனுடைய நாமம் மதிக்கப்பட வேண்டும், அவருடைய ராஜ்யம் இங்கே வர வேண்டும் எல்லா மனிதர்களுக்குள்ளும். So the question, first question we need to ask ourselves is, why isn't God's name hallowed among all men? ஏன் தேவனுடைய நாமம் எல்லா மனிதர்களுக்கு மத்தியிலேயும் பரிசுத்தமாக காணப்பட வேண்டும்? ஒரு கேள்வி. He taught the disciples pray in this manner, hallowed be thy name. சொன்னாரல்லையா ஜெபத்திலே உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக என்று ஜெபியுங்கள் என்று. That means not only you must respect and honor God, but you must have a desire for other people to respect and honor God. அதாவது நீங்கள் தேவனுடைய நாமத்தை மதித்து கனத்தை செலுத்துவது மட்டுமில்லாமல் மற்றவர்களும் நம் தேவனை கனத்தை செலுத்தி மதிக்க வேண்டும். So we need to ask the question, is God's name respected and honored by everyone? இப்போ ஒரு கேள்வி வருகிறது, ஒவ்வொருவராலேயும் தேவனுடைய நாமம் மதிக்கப்பட்டு கனத்தை செலுத்தப்படுகிறதா? Is it respected by us first? நம்மாலே முதலாவது தேவனுடைய நாமம் கனத்துக்குள்ளா இருக்கிறதா? Sadly, if you read the Old Testament, வருத்தத்துக்குரிய காரியம் என்னவென்றால் பழைய ஏற்பாட்டிலே படிக்கும் பொழுது you will find that the Bible talks about the nation of Israel in several places how they profane the name of God. அங்க பழைய ஏற்பாட்டிலே நாம் பார்க்கிறோம் இஸ்ரவேல் ஜனத்தா தேவ ஜனத்தா தேவனுடைய நாமத்தை கனவீனம் பண்ணினார்கள் என்பதை பார்க்கலாம். Because of them the heathen people ridiculed and mocked God. இவர்கள் கனத்தை செலுத்தாததனால் இஸ்ரவேலர் தன்னுடைய தேவனுக்கு மற்ற ஜனங்கள் புறஜாதியார்கள் பார்த்து இஸ்ரவேலருடைய தேவனை கண்டு கேலி செய்தார்கள். And even today it happens even among Christian people. இந்த காரியம் இன்றைக்கும் கிறிஸ்தவர்கள் மத்தியிலேயும் காணப்படுகின்றன. I'm not talking about everybody. அதாவது எல்லா கிறிஸ்தவர்களும் செஞ்சிட்டாங்கன்னு சொல்ல முடியாது. I'm just talking about you know some of them. சில கிறிஸ்தவர்கள் இப்படியாக பண்ணி விடுகிறார்கள். Some of them even today as Christian people profane the name of God. இன்றைக்கும் சில கிறிஸ்தவர்கள் தேவனுடைய நாமத்தை அசூசிப்படுத்துகிறார்கள். So even among us sometimes the name of God is profaned. இன்னும் சொல்லப்போனா நம் மத்தியிலேயும் தேவனுடைய நாமம் தூஷிக்கப்பட்டு விடுகிறது மற்றவர்களாலே. That means we don't respect him, we don't really honor him. ஏனென்றால் காரணம் மெய்யாகவே நாம் அவருடைய நாமத்துக்கு கொடுக்க வேண்டிய கனத்தையும் மரியாதையும் கொடுக்க தவறி விடுகிறோம். So why isn't other men also respecting and honoring God's name? Why are they not bowing down before the name of God? ஏன் நம்முடைய தேவனுக்கு முன்பாக மற்றவர்கள் ஏன் வணங்குகிறதில்லை? Secondly, why all men do not praise and worship and bow down before God? இன்னொரு கேள்வி என்னன்னா ஏன் மற்ற ஜனங்கள் ஏன் ஒவ்வொரு மனுஷனும் தேவனின் நாமத்துக்கு முன்பாக வணங்குகிறதில்லை, தொழுகுகிறதில்லை நம்முடைய தேவனின் நாமத்தை? You know, sometimes I'm tempted to get very practical. அதாவது சில நேரத்துல எனக்கே சோதனை வந்துருது பாருங்க, நடந்தது அப்படியே அப்பட்டமா சொல்லிடலாம் போல இருக்குது. சிலது அப்படி சொன்னதா விளங்குது, என்ன பண்றது? ஹலோ. So forget about other people praising and worshiping God. What about you and me? மற்றவங்க தேவனை துதிக்கிறதையும் ஆராதிக்கிறதையும் விடுங்க,
நம்ம பத்தி என்ன? I have seen believers. நான் விசுவாசிகளை கண்டது உண்டு. I have seen them in the church. சபையிலேயும் பார்த்திருக்கிறேன். I have seen them also in functions. ஃபங்க்ஷன்லயும் பார்த்திருக்கேன். அங்க பார்த்தா ஒரே டான்ஸ், கூத்த, ஆட்டம், பாட்டம், பேச்சு, சிரிப்பு எல்லாமே இருக்கும். But you see them in church, they are just ana sabaiyila vandu paarenga apdiye thalaiya kuninjittu parisuthama kai thukuna kuda valikum poludhu apdi thukuna kuda epdi dhan thukurudhu kai. I told you what lifting up hands signifies. கைகளை உயர்த்துவது என்னத்தை குறிக்கிறது என்று நான் சொல்லியிருக்கிறேன். You should never be ashamed, you know, to lift up our hands to God. நம்முடைய கரத்தை தேவனுக்கு முன்பாக உயர்த்தி துதிக்க வெக்கப்பட கூடாது. It's better to lift it up like this than to lift it like this. இப்படி தூக்கலாமே, இப்படி காமி நீட்டிறதுக்கு பதிலா. When you are lifting like this, you know, we are acknowledging God who's our source for everything. இப்படி தூக்குவதினாலே நாம் காண்பிக்கிறோம், ஆண்டவரே நீதான் எனக்கு ஆதாரம், உம்மண்டையிலே தான் நீட்டுகிறேன். To get people to praise and worship God's name is sometimes so difficult and hard. எவ்வளவு நாமத்தை துதிக்கு ஆராதிக்க ஜனங்களை பண்ண வைக்கிறது ரொம்ப கடினமாய் விடுகிறது. அதுக்கு அந்த மியூசிக் ஃபாஸ்டா போட்டு ட்ரம் அடிச்சி அப்பதான் அவங்க கை தட்டுவாங்க. If not that, it's very difficult for them to worship God. அந்த ட்ரம் பீட் வேகமா அடிக்கலனா அவங்களுக்கு துதி ஆராதனை வராது. So why isn't other people praising and worshiping God and bowing down before his name? ஏன் மற்றவர்கள் தேவனுடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிறது இல்லை, வணங்கி? Third question is, why is not every man and woman subject to God's law, rule and reign in their lives? மூணாவது கேள்வி, ஏன் மற்றவர்கள் எல்லாரும் தேவனுடைய பிரமாணத்துக்கும் ஆட்சிக்கும் ஆதிக்கத்துக்கு கீழாக அவர்களை விட்டு கொடுப்பது இல்லை? So we have to answer all these questions. இந்த கேள்விகளுக்கு நாம் பதில் சொல்ல வேண்டும். Why aren't people respecting and reverencing God? Why they don't bow down before God? Why they don't worship God? Why they don't subject to God's law and rule in this world? ஜனங்கள் மற்றவர்கள் தேவனுடைய தேவனுக்கு வணங்கி அவரை கனப்படுத்துறதில்லை, ஏன் அவருடைய பிரமாணத்தை கைக்கொள்ளுகிறதில்லை, அவர் ஆட்சியின் ஆதிக்கத்தை ஏன் அவர்கள் மறுக்கிறார்கள்? Well, there is only one reason for that, of course. இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் ஒன்னு இருக்குது. And the only reason why people don't do it is because of sin. ஏன் இப்படியாக ஜனங்கள் செய்கிறது இல்லை என்றால் ஒரே காரணம் பாவத்தின் நிமித்தம் தானே. Let's go to a moment to Genesis chapter 1 verse 26. ஆதியாகமம் ஒன்றாம் அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்வோம். There you will see that God created man and woman there and he gave them authority, power and dominion. அங்க பார்க்கலாம், ஆதியாகமம் ஒன்றாம் அதிகாரம் 26 வசனத்திலே தேவனாகிய கர்த்தர் மனுஷனும் ஆணும் பெண்ணும் உருவாக்கி அவர்களுக்கு ஆதிக்கத்தை கொடுத்தார். You want to know the purpose of man, why man was created and woman was created, you need to come to the Bible here. ஏன் ஒரு ஆணும் பெண்ணும் சிருஷ்டிக்கப்பட்டார்கள், அவர்கள் எதற்காக உருவாக்கப்பட்டார்கள், நோக்கம் என்ன, காரணம் என்ன என்று அறிய வேண்டும் என்றால் வேதத்தில் வந்து பார்க்கலாம். So in verse 26 he says, then God said, let us make man in our image according to our likeness and let them have dominion over the fish of the sea, the birds of the air and over the cattle, over all the earth and every creeping thing that creeps on the earth. பார்க்கலாம், 1 அதிகாரம் 26-27 வசனம். பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியேயும் மனுஷனை உண்டாக்குவோமாக, அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தும் பூமியின் மேல் ஊரும் சகல பிராணிகளையும் ஆளக்கடவர்கள் என்றார். Now you know that verse is a very important verse, that verse 26. பாருங்கள், 26 வசனம் மிக முக்கியமான வார்த்தைகள் உடையவைகள். What did God say there? அங்கே கர்த்தர் தேவன் என்ன சொல்லுகிறார்? Did God say, well, let the man rule and have dominion over everything? Man do it or let Adam do it? Adam, you reign and rule over everything. அதாவது ஆதாம் நீ மட்டும் ஆளு பூமியின் மேல் ஆட்சி செய் என்று சொல்கிறாரா? Did he say that? Says அப்படியே சொல்லியிருக்கிறார். No, he didn't tell Adam, you rule and reign and have dominion over everything. ஆதாமே நீ ஆட்சி செய், சகல பிராணிகளையும் ஆண்டுக்கொள், பூமியை ஆண்டுக்கொள் என்று சொல்கிறாரா? இல்லையே. He says let them. அவர்கள். Them means who? அவர்கள் என்றால் பண்மேல் இருக்கிறது யார் அவர்கள்? Both. இரண்டு பேருமே தானே. Adam and Eve together need to rule and reign over the earth. ஆண் பெண் ஆதாமும் ஏவாளும் அவர்கள் பூமியை ஆளக்கடவர்கள். So both of them together should rule and reign in life. That's the meaning here. That's the purpose here. அதாவது ஆணும் பெண்ணும் இருவரும்
அவர்கள் வாழ்க்கை இங்க பூமியை ஆளக்கடவர்கள். Just like how a king and a queen will reign with authority and power, so Adam and Eve were to reign with authority and power because they were a king and queen. எப்படி ஒரு ராஜா ஆதிக்கத்தை செலுத்தி ஒரு ஆட்சி செய்கிறாரோ, ஆளுகை செய்கிறாரோ, கீழ்ப்படுத்தி அவன், அதே போல மனிதன் ஆணும் பெண்ணும் பூமியை கீழ்ப்படுத்தி அவர்கள் ஆளக்கடவர்கள். Then God said, fill and populate this earth. பிற்பாடு சொல்கிறார், தேவன் நீங்கள் பூமியை நிரப்புங்கள். In other words, he's saying, fill this earth with kings and queens like you. அப்படி என்றால் என்ன, நீங்க ராஜா ராணி போல இருக்கிறது போல இந்த பூமியிலேயே எல்லா ராஜாக்களையும் உருவாக்குங்கள், பரப்புங்கள். Few years ago I read a book. சில வருஷத்துக்கு முன்பாக ஒரு புத்தகத்தை படித்தேன். Very rare book, very few people write like that. அந்த மாதிரி புத்தகத்தை எல்லாரும் எழுதுறது இல்ல, சில பேர் தான் இந்த மாதிரி நல்ல புத்தகத்தை எழுதுறது. You know, normally you hear the story, ஒரு ஊர்ல ஒரே ராஜா தான் இருந்தாரு. கதை சில புத்தகத்துல இப்படி ஆரம்பிக்கும் இல்லையா, ஒரு ஊர்ல ஒரு ராஜா ராணி இருந்தாங்களாம். ஒரு ராஜாக்கு மேல இருக்க முடியாது. That's the story we normally hear. பாருங்க எப்படி கதை இருக்கும், ஒரு ஊர்ல ஒரு ராஜா. But God didn't want it like that. ஆனா தேவன் அப்படியாக இருக்க விரும்பவில்லை. No, no, he wanted every person to be a king and a queen. அதாவது பூமியில வாழும் ஒவ்வொரு மனிதனும் ஒரு ராஜாவா இருக்க வேண்டும் என்று விரும்பினார். That is what he is telling Adam and Eve. அதே தானே சொல்லி கொடுக்கறாரீங்க. Fill this earth and populate it. பூமியை நிரப்புங்கள் ராஜாக்களை கொண்டு. With what kind of people? என்ன மாதிரி ஆட்களை கொண்டு? Just like you, kings and queens. உங்களை மாதிரியே ராஜாக்களை பிறப்பியுங்கள். Let this earth be filled with kings and queens so that they will rule with authority and power and have dominion in this life. இந்த பூமியை நிரப்புங்கள் ராஜாக்களினாலே, ஒவ்வொரு ராஜாவும் பூமியை ஆளக்கடவர்கள் கீழ்படுத்தி. I like another preacher. இன்னொரு பிரசங்கியார் சொன்னார் ரொம்ப அருமையா. You know, I have very few preachers I listen to. But they are the best preachers. சில பிரசங்கியார்ங்க ரொம்ப நல்ல சிறந்தவர்கள். You know, he said this. சொன்னார். It says, what is use of God ruling and reigning in this earth? என்ன பிரயோஜனம் இப்ப தேவன் இந்த பூமியை ஆட்சி செஞ்சா? And what is the use of he ruling and reigning in me? அவர் எனக்குள்ளாக இருந்து என்னை ஆட்சி செய்தால் மட்டும் போதுமா? All that is good. அதெல்லாம் சரிதானே என்று பிரசங்கியார். But the actual thing that he wanted is for me to reign here in this earth. ஆனால் காரியம் என்ன, தேவன் நம்மை ஆளுகிறது மட்டுமில்லாமல் நாம் பூமியை ஆள வேண்டும் என்று விரும்புகிறார். Christ is in you for what? So that you may reign with authority and power as a king in this earth. ஏன் கிறிஸ்து உங்களுக்குள்ளாக இருக்கிறார், நீங்கள் பூமியை ஆள வேண்டும் என்பதற்காக தானே. So that is the purpose here is mentioned there in Genesis 1:26. அதுதானே 26 வசனம் சொல்கிறது. So both of them is talking about Adam and Eve to have authority and dominion. அவர்கள் ஆண் பெண் இருவருமே ஆதிக்கத்தை செலுத்த வேண்டும், ஆளக்கடவர்கள். Then he also tells them specifically to what extent they can exercise their authority and dominion. அது மட்டும் தெளிவா சொல்றாரு, எந்த அளவுக்கு நீங்க ஆளலாம் என்று எழுதுகிறார். I have dominion over the fish of the sea, the birds of the air, the cattle and all over all the earth and over every creeping thing that creeps upon the earth. அதாவது எதெல்லாம் ஆளனோ, எதெல்லாம் கீழ்படுத்தணும் சொல்றாரு பாருங்க, பட்டியலே போறாரு. அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆளக்கடவர்கள். ஹலோ என்றார். Listen carefully now. கவனிங்கள் இப்பொழுது. Whatever God says to rule and have authority and have dominion, man is not doing that. எது மேலெல்லாம் ஆட்சி செலுத்தி ஆளக்கடவர்கள் கீழ்ப்படுத்தி சொன்னாரோ அதெல்லாம் மனுஷன் ஆள காணா. You know what I'm going to say next? அடுத்து என்ன சொல்ல போறேன் தெரியுமா? Instead of ruling over the fish and the birds and over the earth and every creeping thing, he is ruling and having authority and exercising dominion over the woman. அதாவது ஒரு மனிதன் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் ஊரும் சகல பிராணிகளையும் ஆளுறதுக்கு பதிலா பெண் மேல ஆதிக்க செலுத்துறானா? Just because of that one word, the woman has to be subject to the husband. They think subjection means... அதாவது ஒரு வார்த்தை சொன்னார் இல்லையா, பெண்ணானவள் கீழ்ப்படிந்து இருப்பாராக புருஷனுக்குன்னு சொன்னியோ அழுத்து. Here it is talking about both of them together ruling over everything. இல்லையே, பூமியிலே இருவரும் அல்லவா ஆளக்கடவர்கள். God never tells a man to rule and have dominion over the woman. No, he never told the woman to rule and have dominion over the man. கீழ்ப்படுத்தி ஆண்டுக்கொள் பெண்ணை என்று தேவன் சொல்லவில்லை, பெண்ணிடம் கீழ்ப்படுத்தி ஆண்டுக்கொள் என்று ஆணை சொல்லவில்லையே தேவன். இன்னைக்கு வீட்டுல பிரச்சனை இதுதான்.
ஹலோ கவனிக்கிறீர்களா? Who's the king? இப்போ யார் ராஜா? Who put the pants? Who has more authority? Who has more power? யாருக்கு அதிகாரம் நிறைய இருக்குது பாத்துருவோம். ஒரு கை. That's a problem. Let us be honest. That's a problem. அது தான பிரச்சனை. மெய்யா உண்மையா பேசுவோம். நிஜத்தை சந்திப்போம். But God never meant it to be like that. ஆனால் அப்படி இருக்க வேண்டும் என்று தேவன் நிர்ணயிக்கவில்லை. Never the man to exercise authority over the woman or the woman over the man. ஆணை பெண் மேலே ஆதிக்க செலுத்துவோம், பெண் ஆணை ஆதிக்க செலுத்துவோம் சொல்லவில்லை, அனுமதிக்கவும் இல்லை. That is only after man's sin, it's part of the curse. That is அது பாவம், மனிதன் பாவத்திலே விழுந்த பிற்பாடு சாபத்தின் ஒரு பங்கா இருப்பது தானே அது. But God never intended that. ஆனால் அதுவல்ல தேவன் எதிர்பார்த்தது. He intended both to rule and reign, have dominion over everything. என்ன எதிர்பார்த்து நிர்ணயித்து வைத்திருந்தார் என்றால் ஆணும் பெண்ணும் பூமியை ஆளக்கடவர்கள். So Adam and Eve were like king and queen and exercising authority and dominion over everything. ஆதாமும் ஏவாளும் ராஜாக்களை போல பூமியில் இருக்கும் அனைத்து காரியங்களையும் ஆண்டு கொள்ள கடவர்கள். Until the day they disobeyed God and sin. அவர்கள் பாவம் செய்து விழுவதற்கு மட்டுமாக அவர்கள் ஆண்டு கொண்டிருந்தார்கள். God told them specifically something not to do. That's the very thing they did. அவர்கள் என்ன செய்ய சொன்னாரோ அதை அவர்கள் செய்து வந்தார்கள். So when man sinned against God. ஆனால் மனிதன் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்த பொழுது He gave Satan the legal authority that God had given him. தேவன் கொடுத்தாரே ஆதிக்கத்தினுடைய சட்ட ரீதியான ஆதிக்கத்தையும் அதிகாரத்தையும் வல்லமையையும் பிசா சண்டையில கொடுத்துட்டான் பாவம் செய்ததன் மூலமாக. அந்த ஆதிக்கத்தை man who had authority and power over all the earth and everything there had given this authority and it over it to Satan. Now தேவன் கொடுத்தார் அதிகாரம் வல்லமையை ஆதிக்கம் செலுத்தும்படியாக பூமியை, அதை மனிதன் எடுத்து பிசாசானில கொடுத்து விட்டான். And now instead of ruling and reigning in life they became sin and they became a slave to Satan and sin. இப்பொழுது இவர்கள் ஆண்டு கொள்வதற்கு பதிலாக இப்பொழுது பிசாசும் பாவமும் அவர்களை அடிமையாக ஆண்டு கொண்டிருக்கிறது. Satan and sin now have dominion over them. It is ruling and reigning over them. பிசாசும் பாவமும் அவர்களை ஆண்டு கொண்டு அடிமைக்குள்ளாக வைத்திருக்கிறது மனிதனை. Romans chapter 5 verse 12. ரோமர் 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே it says that therefore just as through one man sin entered the world and that entered through sin and thus that death spread to all men because all sinned. 5:12. 5ஆம் அதிகாரம் ரோமர் 12ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது போல பாருங்கள், இப்படியாக ஒரே மனுஷனாலே பாவம், பாவத்தினால் மரணமும் உலகத்திலே பிரவேசித்தது போலவும் எல்லா மனுஷனும் பாவம் செய்தபடியால் மரணம் எல்லாரும் வந்தது போலவும் எதுவாயிற்று. Through one man sin entered the world. அதாவது ஒரு மனிதன் மூலமாக பாவம் உள்ள நுழைஞ்சிச்சு பூமியில. So there's a point in time when sin entered. Before that there was no sin. அந்த நேரம் வரைக்கும் பூமியில அந்த நேரம் வரைக்கும் பாவம் இல்லாமல் இருந்தது. So sin entered at one point in time. ஒரு நேரத்துல தானே பாவம் வந்துச்சு பூமிக்கு. And because sin entered it says death also entered through sin. அந்த பாவம் உள்ள வந்ததினாலே அதோட பின்னாலே மரணமும் வந்துச்சு. Sin is what brought everything else. பாவம் வந்த பிற்பாடு பாவம் தான் எல்லாத்தையும் கொண்டு வந்தது. Sickness, poverty, disease, suffering, lack and want and death is the final outcome of sin. பாவம் தான் கொண்டு வந்தது. வியாதி, நோய், தரித்திரம், தேவை குறைச்சு எல்லாம் கொண்டு வந்து கடைசியில மரணத்தையும் கொண்டு வந்துடுச்சு. The ultimate that can happen to anybody is death. That is the final destination. என்ன நடக்கக்கூடிய உச்சகட்டமாக என்ன நடக்கலாம், கெட்ட காரியம் நடக்குதுன்னா மரணம் நடந்தேறலாம். But listen, he says here, it entered through one man and then it spread to everyone. அந்த மரணமும் பாவமும் ஒரு மனிதன் மூலமா தான் வந்தது. அந்த மனிதன் மூலமாக பரவிச்சு. Because all sin. எல்லாரும் பாவம் செய்தோம். Romans chapter 3 verse 23 it says there. ரோமர் 3:23 சொல்கிறது. For all have sinned and fall short of the glory of God. எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாகி. Entered through one man began to spread to everyone. ஒரு மனிதன் மூலமா பாவம் வந்துச்சு பூமியிலே பரவிச்சு மனுகுலத்துக்கு. And ever after that every person that is born in this world is born in sin. ஆகவே அந்த நிமிஷத்துல இருந்து அந்த குழந்தை பிறக்குதோ
ஒவ்வொரு மனிதனும் பாவத்திலே தான் பிறக்கிறான். They are born as a slave to Satan. அதாவது பிறக்கும் பொழுதே பிசாசுக்கு அடிமையா தான் பிறக்கிறான். So what do we see here? ஆகவே என்னத்தை பார்க்கிறோம்? We see here another kingdom, the kingdom of Satan or the kingdom of darkness, which is the essence and the root cause of all problems of the human race. இங்க பார்க்கலாம் பிசாசினுடைய வேர் எல்லா பிரச்சனைக்கும் வேராய் இருக்கும் பிசாசை பார்க்கிறோம் இங்கே. Satan is the root cause of all problems of humanity. மனுகுலத்தின் எல்லா பிரச்சனைக்கும் வேர் யார் காரணம்? பிசாசு தானே. So we see here another kingdom working. இன்னொரு ராஜ்யம் இங்கே வேலை செய்யறத பார்க்கிறோம். And that kingdom, Satan, is the root cause of all problems that humanity faces. அந்த ராஜ்யம் இங்கே ஆண்டு கொண்டிருக்கிறதுனாலே அந்த ராஜ்யத்தில் இருக்கும் பிசாசு தான் இது எல்லா பிரச்சனைக்கும் வேராய் இருக்கிறான். The Bible teaches and reminds us of the evil that is in this world. இந்த பூமியிலே தீமை நிறைந்திருக்கிறது என்று வேதம் போதிக்கிறது. Some people don't believe in Satan, they don't believe in evil. அதாவது சில பேர் பிசாசே நம்பறதில்லை. But the Bible teaches it. ஆனால் வேதம் போதிக்கிறது. And reminds us of the evil that is in this world. இந்த உலகத்திலே தீமை இருக்கிறது, பொல்லாங்கு இருக்கிறது, நிறைந்திருக்கிறது என்று வேதம் போதிக்கிறது. It teaches that there is another person called Satan who is the god of this world. இந்த பூமியிலே இந்த பூமியினுடைய அதிகாரி பிசாசு ஒருத்தன் இருக்கிறான். He represents the kingdom of evil, the kingdom of darkness. அவனுடைய ராஜ்யம் எப்பேற்பட்ட ராஜ்யம்? இருளின் ராஜ்யம். இங்கு இருக்கிறது பாவத்தின் ராஜ்யம். And his main work is to oppose the kingdom of God being established in the lives of people. இங்கே நடந்திருக்கிற அவனுடைய இருளின் ராஜ்யம் எதிர்த்து கொண்டே இருக்கிறது பூமியிலிருந்து தேவனுடைய ராஜ்யத்தை. He's opposed to all of God's plans, all of God's purposes. தேவனுடைய திட்டத்துக்கு எதிராய் வருகிறான். தேவனுடைய நோக்கத்துக்கு எதிராய் வருகிறான். God's plan and purpose is that every man be saved. ஓ தேவனுடைய திட்டம் நோக்கம் என்ன? ஒவ்வொரு மனிதனும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதுதானே. But Satan opposes God's kingdom. ஆனால் இருளின் ராஜ்யத்தினுடைய தலைவன் அதிகாரி பிசாசு அதை எதிர்க்கிறானே தேவனுடைய திட்டத்தை. Opposes God's plan, God's purposes. தேவனுடைய திட்டத்தையும் நோக்கத்தையும் எதிர்க்கிறான் பிசாசு. And he opposes God's honor and glory also. தேவனுடைய கனத்தையும் அவருடைய மகிமையையும் எதிர்க்கிறான். Turn with me to Luke chapter 11. லூக்கா எழுதின சுவிசேஷம் 11 அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்வோம். Luke chapter 11. லூக்கா 11. I read verse 21. 21 வசனம். When a strong man fully armed guards his own palace, his goods are in peace. லூக்கா 11:21. ஆயுதம் தரித்த பலவான் தன் அரண்மனையை காக்கிற போது. Now Jesus himself is saying these words. இந்த காரியங்களை இயேசுவானவர் சொல்லிக் கொண்டு வருகிறார். And he says here in verse 21, when a strong man fully armed. சொல்லுகிறார் இயேசுவானவர், ஆயுதம் தரித்த பலவான் தன் அரண்மனையை காக்கிறது போது. Who is he referring to as a strong man? இங்க ஆயுதம் தரித்த பலவான் என்று யாரை சொல்லுகிறார்? You'll be shocked. ஆச்சரியப்படுவீங்க. Jesus is referring to him as a strong man. என்ன சொல்கிறார் பாருங்க, பலவான் சொல்கிறார். But who is he talking about here? பலவான் யாராம்? He's talking about Satan. பிசாசு. I mean, so he's saying here Satan is a strong man. இயேசுவானவர் சொல்கிறார் பிசாசு பலவான். And he's fully armed. ஆயுதம் தரித்த பலவான். And he guards his own palace and his goods are in peace. தன் அரண்மனையை காக்கிறபோது அவனுடைய பொருள் பத்திரப்பட்டிருக்கும். So here is referred to as a strong man who is fully armed. இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது பிசாசை குறித்து, ஆயுதம் தரித்த பலவான். And guards his own palace. The palace refers here to the world. That means he is fully armed and he is guarding this palace. That means he is keeping this palace safe in his custody. அதாவது இந்த ஆயுதம் தரித்த பலவான் என்ன செய்கிறானா, தன் அரண்மனையை காக்கிற போது. அரண்மனை எது? பூமியை. அவன் பூமியை அரண்மனையை காக்கிற போது அவனுடைய பொருள் பத்திரப்பட்டிருக்கும். And here the goods refers to the people of this world. அவனுடைய பொருள் பத்திரப்பட்டிருக்கும் என்றால் பொருள் யார்? மனுகுலம், மனுஷன். Now you read this verse and see what it means. இப்பொழுது படிக்கிறேன், இந்த அர்த்தத்தோட பாருங்க. Says when a strong man fully armed guards his own palace, his goods are in peace. ஆயுதம் தரித்த பலவான் தன் அரண்மனையை காக்கிற போது அவனுடைய பொருள் பத்திரப்பட்டிருக்கும். So Jesus is saying Satan is a strong man, he is fully armed,
And he as this old world, world means he's not referring to, he's referring to the people here. So he's got them in his custody, he's got them in his captivity then. Agave Yesuana solugirar pisasu aayanam tharitha balavanave avan aranmanaina bhoomi adha bhoomil irukkum porul yaaru manushargal avangal ellam avan dhaan bathirapaduthi vechirukran. Palace refers to the world, goods refers to people, so people are in the world. Aranmanai ulagam porul makkal ulagathil irukkum makkalai. So he's got them all in this palace safely guarded so that they cannot escape and break through from it. Appudi pudichi kaathu nikkran mathirapaduthi orthar kooda thappichu pogam irukkathu. They are all held as captives and prisoners and kept safe. Ange oru adimiyaga oru sirachalil adaippattavargal pole manukulathinar அடிமைப்பட்டு காக்கப்பட்டிருக்கிறார்கள் பிசாசினாலே. 1 John 5:19. 1 John 5:19 சொல்கிறது. The first part of it says there, we know that we are of God, but the whole world lies under the sway of the wicked one. என்ன சொல்கிறது? இந்த முழு உலகமும். 5:19. He says we are of God. We are born of God, so we are of God, but the whole world lies under the sway of the wicked one, the evil one. நாம் தேவனால் உண்டாயி இருக்கிறோம் என்றும் உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது என்றும் அறிந்திருக்கிறோம். Can you imagine that? யோசிக்க முடியுதா? He's got the whole world held as captives, as slaves under his custody. உலகம் முழுவதையும் அவன் பிடித்து அவனுடைய ஆதிக்கத்துக்கு கீழாக வைத்து பத்திரமாக பார்த்து கொண்டிருக்கிறான். Lies under his sway means, that means they do whatever he tells them to do. அது பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது என்றால் என்ன அர்த்தம்? அவர் இஷ்டமானதெல்லாம் செய்வான். He controls them and makes them do things. அதாவது அவன்தான் ஆதிக்கத்துக்குள்ளாக ஒவ்வொருத்தரும் வைத்திருக்கிறான். அவங்க சொல்றதுக்கு இவன் செய்யறதுக்கு எல்லாம் தலையாட்டணும். That is why he is referred to as a strong man. ஆகவே தான் அவனை பலவான் என்று சொல்லப்பட்டிருக்கு. A weak person can't do that. இந்த மாதிரி பலவீன ஆளுங்க இந்த மாதிரி எல்லாம் செய்ய முடியாது. But don't get afraid of the strong man. ஆனால் இந்த பலவனை குறித்து நீங்க பயப்படாதீங்க. Because the Bible says Jesus is the stronger one. இயேசுவானவர் சொல்கிறார், பைபிள் வேதம் சொல்கிறது இயேசுவானவர் இன்னும் பலவான். So he is stronger, that means he can take on this strong man and he can deliver people who are under the custody of this strong man. இயேசுவானவர் இந்த பலவானை காட்டிலும் பலவான். அவர் வந்து இந்த புடியில் இருக்கிறவங்க எல்லாத்தையும் பத்திரப்படுத்துறவங்க எல்லாரையும் எடுத்துட்டு போயிடுவார். That is what he says there in verse 22. அடுத்த வசனத்துல பாருங்க, 22 வசனத்துல, but when a stronger than he comes upon him and overcomes him and takes from him all his armor in which he trusted and divides his spoils. லூக்கா 11:22ல, அவனிலும் அதிக பலவான் வந்து அவனை மேற்கொள்வானாயாகில் அவன் நம்பி இருந்த சகல ஆயுத வர்க்கத்தையும் பறித்து கொண்டு அவனுடைய கொள்ளை பொருளை பங்கிடுவான். So the whole world is held as captive and as slaves under this power, the power of Satan. இந்த பிசாசினுடைய வல்லமைக்கு கீழாக அடிமையாக இருக்கிறது முழு உலகமும். They are helpless and hopeless, they cannot break free by themselves. மனுக்குலாம் தன்னை தானே விடுவிக்க முடியாத நிலையிலே நம்பிக்கையற்றவர்களாக இருக்கிறார்கள். Because a strong man who is fully armed is guarding his goods. ஏனென்றால் அவன் பலவான் ஆயுதம் தரித்தவன் பத்திரப்படுத்தி வைத்திருக்கிறானும் கூட. So someone stronger has to come and overpower him and then only liberate and set you all free. இப்ப என்ன நடக்கணும்? அது அவனிலும் அதிக பலவான் வரணும். அவன் அடிச்சு ஒண்ணும் இல்லாமல் பண்ணிட்டு அவன் கையில இருக்கிறதெல்லாம் பறிச்சிட்டு போகணும். That is why Jesus is referred to as the stronger one. ஆகவே தான் அதிக பலவான் வந்து என்று தன்னை சொல்கிறார் 22 வசனத்திலே. Okay, but come again to another verse in 2 Corinthians chapter 4 verse 4. 2 கொரிந்தியர் 4:4ல இன்னொரு வசனத்தை பார்ப்போம். 2 Corinthians chapter 4 verse 4. 2 கொரிந்தியர் 4:4. Whose minds the god of this world has blinded, who do not believe lest the light of the gospel of the glory of Christ, who is the image of God, should shine in them. Now 2 Corinthians 4:4, தேவனுடைய சாயலாய் இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகிய அவர்களுக்கும் அவர்களுக்கு பிரகாசமாய் இராதபடிக்கு
இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவருடைய மனதை குருடாக்கினான். What are the questions that we asked ourselves? நாம் என்னெல்லாம் கேள்வி கேட்கணும் நம்மை குறித்து? Why is not everyone in this world respecting and reverencing God? நம்மே கேள்வி கேட்கணும், ஏன் மனுக்குலத்தில் இருக்கிற மற்றவங்க எல்லாம் நம்முடைய தேவனை ஏன் கனப்படுத்த மாட்டேங்கிறார்கள்? Why they are not praising and worshiping and bowing down before God? ஏன் தேவனுக்கு முன்பாக ஆராதித்து வணங்க மாட்டேங்கிறார்கள் தலையை? Why they are not subject to God's law, rule and reign in their lives? ஏன் மனுக்குலம் தேவனுடைய பிரமாணத்துக்கும் ஆட்சிக்கும் ஆதிக்கத்துக்கும் வருகிறதில்லை அடிமையாக? This is the reason why. இதுக்கு காரணம் இதுதானே. Because of sin. Because of Satan and his kingdom. பிசாசு நிமித்தமும் அவனுடைய இருளின் ராஜ்யத்தின் நிமித்தமும் இந்த ராஜ்யம். He is the god of this world. பிரபஞ்சத்தின் இந்த உலகத்தின் தேவன் அவன்தான். He is the kingdom of darkness, the kingdom of evil he represents. அவன் இருளின் ராஜ்யத்தினுடைய ராஜா. He is also called antichrist, that means he is against Christ and all his plans and his purposes. அவன் பிரபஞ்சத்தின் தேவன் என்று சொல்லப்படுகிறது. But that is why Satan is against it. 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 என்ன இங்க இந்த உலகத்திலே இன்னொரு பிரபஞ்சம் இன்னொரு ராஜ்யம் இருக்கிறது. அதுதானே இருளின் ராஜ்யம். So he is against God's kingdom being established in the lives of people. ஜனங்களுடைய வாழ்க்கையிலே தேவனுடைய ராஜ்யம் வந்து நிறுவப்பட அவன் எதிர்த்து கொண்டே இருக்கிறான். This is one of the reasons why he is working here in this earth. இந்த பிசாசு இங்க பூமியில வேலை செய்யறதுக்கு ஒரு காரணம் இதுதான். இந்த மாதிரி எல்லாம் வேலை செஞ்சு working against God's plans and God's purpose. He doesn't want God's law, rule and reign to be extended to other people, so he's against this. ஒரு வேளை எதிர்த்து செய்து கொண்டிருக்கிறான் என்றால் இதுக்கும் தேவனுடைய திட்டம் நோக்கம் தேவனுடைய ராஜ்யம் ஒருவருக்குள்ளும் வரக்கூடாது என்று எதிர்த்து கொண்டிருக்கிறான். Why are people against the gospel, the good news? ஏன் சுவிசேஷத்துக்கும் தேவனுக்கும் விரோதமாய் ஜனங்கள் எழும்புகிறார்கள்? Why they get so angry, so infuriated? சுவிசேஷத்தையும் கிறிஸ்தவத்தையும் பார்த்தா ஏன் அவளுக்கு அவ்வளவு கோபம் வருது? This is good news. இது நற்செய்தி அல்லவா? We are not preaching doom to mankind. மனுஷனை கூப்பிட்டு நீ அழிஞ்சு போவன்னா சொல்றோம். We are preaching hope to mankind. மனுகுலத்துக்கு நம்பிக்கை அல்லவா பிரசங்கிக்கிறோம். Man is down there in life. மனுஷன் அமுங்கி கொண்டே போய் கொண்டிருக்கிறான். Lost everything. எல்லாத்தையும் இழந்து போயிருக்கு. No hope for him now in the present and even in the future. மனுஷனுக்கு இந்த காலத்திலும் எதிர்காலத்திலும் நம்பிக்கையற்றவனாய் இருக்கிறான். And he thinks he can never get better and come out of it. அதிலிருந்து அவன் சிறந்து வரவே முடியாது வெளியில. But we preach the good news and tell him it can happen. அப்படிப்பட்ட மனுஷனையில போய் நாம நற்செய்தியை பிரசங்கிக்கிறோம். That there is a God who loves and cares, who's able to lift you up above your circumstances. நாம் சொல்லுகிறோம், இந்த நமக்கு ஒரு கடவுள் இருக்கிறாரு, தேவன் இருக்கிறாரு, இந்த சூழ்நிலையிலிருந்து நம்மளை காப்பாத்துவார், உயர்த்துவார், விடுவிப்பார் என்று. ஹலோ, we are saying good things only. நல்ல காரியத்தை தானே பிரசங்கிக்கிறோம். Then why people are infuriated and angry? ஆனால் அதை கேட்டுட்டு ஏன் ஜனங்க கொந்தளிச்சு வரணும்? It's not because of them, it is because they are governed by another power that is working through them. ஜனங்கள் செய்கிறார்கள் என்றல்ல எதிர்த்து, இருளின் ராஜ்யம் அவன் பிசாசு செய்து கொண்டிருக்கிறான். So Satan is the god of this world. இந்த உலகத்தினுடைய தேவன் பிசாசு. He has blinded the hearts of people, he has blinded their minds. அவர்களுடைய மனதை, மனுகுலத்தில் இருக்கும் மனம், அவர்களுடைய மனதை குருடாக்கி வைத்திருக்கிறான், இருளை வைத்திருக்கிறான். He's got them under his power, his captivity. அவனுடைய ஆதிக்கத்துக்குள்ளும் அவனுடைய அடிமைத்தனத்துக்குள்ளும் பிடிச்சு வச்சிருக்கிறான். They are slaves. அவர்கள் அவனுடைய அடிமைகள். They cannot think of their own and act of their own. They can only think and act about what he tells them to do. அவர்களாய் சொந்தமாய் எதை யோசித்து செயல்பட முடியாது. இவன் சொன்னதையும் இவன் செஞ்சதையும் தான் வச்சு அவங்க செய்ய வேண்டும். Because he controls their lives. ஏனென்றால் அவருடைய வாழ்க்கை இவன் அல்லவா கட்டுப்பாட்டுக்குள்ள வைத்திருக்கிறான். That is what we see happening. அதை தான் இங்க நடக்கிறத பார்க்கிறோம். So these people eyes are blind, the heart is darkened. ஆகவே மனுஷர்களுடைய இருதயம் குருடாய் இருக்கிறது, இருளிலே இருக்கிறார்கள். They held as captives and slaves and been dominated by this power. பிசாசினாலே, அவனுடைய வல்லமையினாலே, ஆதி பாவத்துக்குள்ளும் அவனுடைய அடிமைத்தனத்துக்குள்ளும் வல்லமைக்குள்ளும் அதிகாரத்துக்குள்ளும் மாட்டிக்கொண்டிருக்கிறார்.
இருக்கிறார்கள் and by thy strength they cannot break free and come out அவர்களுடைய பலத்தை கொண்டு அவர்களை தங்களை விடுவிக்க முடியாது so they are helpless and hopeless there under his custody அவனுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே நம்பிக்கையற்று விடுதலை இல்லாமல் மாட்டிக்கொண்டிருக்கிறார்கள் that is a condition of people in the world இந்த உலகத்தினுடைய மனிதர்களுடைய நிலைமை அதுதானே and you and me நீங்களும் நானும் who are we நாம் யார் god's representatives here on earth நம்முடைய பிரதிநிதிகள் இங்கே amen amen god has called you chosen you saved you for a purpose my friend தேவன் உங்களை தேர்ந்தெடுத்து அழைத்தார் ரட்சித்தார் ஒரு நோக்கத்துக்கென்று தானே you are his representative here on earth இந்த பூமியிலே அவருடைய பிரதிநிதிகளாய் இருக்கிறோமே I told you we reflect god நாம் தேவனை பிரதிபலிக்கிறோம் in our words in our deeds we reflect god நம்முடைய வார்த்தைகளிலும் நம்முடைய செயல்களிலும் நம் தேவனை காண்பிக்கிறோம் so as we reflect god in this world what we need to do about it அப்படியாக நாம் தேவனை பிரதிபலிக்கும் பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும் that is why now jesus is telling them pray அந்த தான் சொல்லி கொடுக்கிறார் இயேசுவானவர் ஜெபியுங்கள் இந்த விதமாக pray that god's kingdom will come and be extended to the hearts and minds of other people ஜெபியுங்கள் என்ன ஜெபிக்க வேண்டும் மற்ற ஆண் பெண்ணுடைய இதயத்திலே தேவனுடைய ராஜ்யம் வந்து நிறுவப்பட வேண்டும் என்று ஜெபியுங்கள் we know the bible talks about a day when this will take place வேதாகமம் பேசுகிறது ஒரு நாளிலே இது நடந்தேறும் என்று one day it will happen god will come and he will establish his kingdom his rule his law and reign and every knee shall bow and every tongue confess that jesus is lord ஒரு நாளிலே எதிர்காலம் தேவன் is blinded the hearts darkened their minds blinded their minds darkened their hearts ஜனங்களுடைய இதயத்தை இருளாக்கி குருடாக்கி வைத்திருக்கிறார் there are captives and slaves அவர்கள் அடிமைகளாக இருக்கிறார்கள் they are helpless and hopeless அவர்கள் நம்பிக்கையற்றவர்களாக இருக்கிறார்கள் they cannot break free because satan is a strong man அவர்களாலேயும் விடுதலையாக முடியாது தன்னாலே so pray ஜெபியுங்களேன் amen pray I think everyone can do that ஜெபிக்கிறது எல்லாமே செய்யலாமே pray that the kingdom of god his law his rule and his reign will be established in the lives of other people அவருடைய ராஜ்யம் வரும்படியாக ஜெபிக்கணும் அவருடைய ராஜ்யம் ஒவ்வொரு ஆணுக்குள்ளும் பெண்ணுக்குள்ளும் வந்து ஸ்தாபிக்கப்பட வேண்டும் என்று ஜெபிக்கலாம் நாம் turn with me just one more scripture colossians கொலோசியர் எழுதின நிருபத்துக்கு திருப்பிக் கொள்வோம் colossians chapter 1 கொலோசியர் 1 அதிகாரம் 1 verse 13 1:13 He has delivered us from the power of darkness and conveyed us into the kingdom of his son of his love கொலோசியர் 1 அதிகாரம் 13 வசனம் இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தினவருமாய் இருக்கிற பிதாவை ஸ்தோத்திரிக்கிறோம் ஹலோ கவனிக்கிறீர்களா at one time you and me also were under this power ஒரு காலத்துல நீங்களும் நானும் இந்த ஆதிக்கத்து கீழாக தான் நாம் இருந்தோம் we were under held as captives and slaves அடிமைகளாக சிறையிருப்பிலே கடந்தோம் அவனுடைய அதிகாரத்துக்கு we were in this palace in the kingdom of darkness இந்த இருளின் ராஜ்யத்தினுடைய அரண்மனைக்குள்ளாக கடந்தோம் but it says here he has delivered us from the power of darkness and conveyed us to the kingdom of his son irulin adhigarathinindru nammai vidudalaiyaaki tamad anbin kumarudi rajyathukku utpadithinavarumai irukkira pidavai stotri if you are a child of god neenga devudey pillaigala irupeergala that means you've been delivered from the strong man appadina enna artham na indha balavanil irundhu neengal vidudalaiyaakapattirukkeenga you've been liberated and set free நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு சுதந்திரமாக்கப்பட்டிருக்கிறீர்கள் delivered from the kingdom of satan from the kingdom of evil from the kingdom of darkness ராஜ்யம் இருளின் ராஜ்யத்திலிருந்தும் பிசாசின் ராஜ்யத்திலிருந்தும் அவருடைய ஆதிக்கத்தின் ராஜ்யத்திலிருந்தும் நாம் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம் simply taken out from one kingdom and put into another kingdom the very kingdom of god என்ன பண்ணினார் பிதாவானவர் இந்த ராஜ்யத்திலிருந்து சும்மா அப்படியே நம்மளை தூக்கி அவருடைய ராஜ்யத்துக்குள்ளாக வைத்திருக்கிறார் that is what has happened to you and me இதுதானே நடந்தது உங்களுக்கும் எனக்கும் we were also slaves one time நாமளும் தான் ஒரு காலத்துல அடிமைகளாய் இருந்தோம் but god took us out from that kingdom and put us into another kingdom தேவன் வந்தார் அந்த ராஜ்யத்திலிருந்து நம்மை தூக்கி நார் இந்த ராஜ்யத்துக்குள்ளாக வைத்து விட்டார் satan is not a lord anymore jesus is a lord இப்போ நம்மளுக்கு யார் ஆண்டவன் ராஜா இயேசு கிறிஸ்து தானே satan doesn't reign and have dominion over me jesus reigns and has dominion through me ஏன் பிசாசு என் மேல் ஆதிக்கத்தை செலுத்த முடியாது இனிமேல்
என் தேவனாகிய இயேசு கிறிஸ்து தானே என் மேல் ஆட்சி செய்கிறார். So we are taken from one kingdom and put into another kingdom. ஆகவே ஒரு ராஜ்யத்திலிருந்து நாம் எடுத்துக்கப்பட்டு இந்த ராஜ்யத்துக்குள்ளாக வைக்கப்பட்டிருக்கிறோம். Are you happy about that? அதை குறித்து சந்தோஷப்படுகிறீர்களா? That you are in the kingdom of God. நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளாக இருக்கிறதை குறித்து. Now he will guard you, he will protect you. அவருக்குள்ளாக அவருடைய ராஜ்யத்துக்குள்ளாக இருப்போமானால் அவராலே நாம் பாதுகாக்கப்பட்டிருக்கிறோம். You are put in a place where Satan cannot touch at all. அதாவது நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளாக அவருடைய பாதுகாப்புக்குள்ளாக இருக்கிறதினாலே பிசாசு உங்களை தொடான். Are you happy about that? அதை குறித்து சந்தோஷப்படுகிறீர்களா? Well, I am happy that I am set free. நான் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறேன், எனக்கு மகிழ்ச்சி. I am not a slave to Satan. நான் பிசாசுக்கு அடிமை கிடையாது. I've been translated from one kingdom into another kingdom. ஒரு ராஜ்யத்திலிருந்து மறு ராஜ்யத்துக்கு நான் மாற்றப்பட்டு விட்டேன். Every one of you must be happy. நீங்க ஒவ்வொருவரும் நான் சந்தோஷப்பட வேண்டிய செய்தி. But have you ever thought how did that happen? ஆனால் நீங்கள் எப்படியாக மாற்றப்பட்டீர்கள் என்பதை எண்ணி பார்த்திருக்கிறீர்களா? We just know that we were taken from one kingdom and put into another kingdom. ஒரு ராஜ்யத்திலிருந்து நாம் இன்னொரு ராஜ்யத்துக்கு வந்திருக்கோம்னு தெரியுது. But you know that happened because somebody somewhere prayed for you sometime. ஏன் அப்படியாக மாற்றப்பட்டோம் நாம் தெரியுமா? எங்கேயோ யாரோ ஒருத்தர் நமக்காக ஜெபித்ததினாலே தான். You get it? புரியுறதுங்களா? You are in the kingdom of God because somebody, someone, somewhere prayed for you, my friend. There are people even shed tears for you. நான் சொல்கிறேன், நீங்கள் இந்த ராஜ்யத்திலிருந்து தேவனுடைய ராஜ்யத்துக்கு பிரவேசித்திருக்கிறீர்கள் என்றால் எங்கேயோ யாரோ கண்ணீர் சிந்தி உங்களுக்காக ஜெபித்திருந்ததினாலே தானே. I don't know whether you know it, but I know it very well. உங்களுக்கு அறிகிறீர், நீங்கள் அறிகிறீர்களோ இல்லையோ தெரியல, ஆனா எனக்கு தெரியும். I personally know many people shed tears for my salvation that I must get saved. தனிப்பட்ட முறையில் எனக்கு தெரியும் என்னுடைய இரட்சிப்புக்காக எவ்வளவு பேர் கண்ணீர் சிந்தினார்கள் என்று. When people try to tell me about Christ, I will say not now. என்ன இடத்துல முயற்சி செய்வாங்க கிறிஸ்துவை பத்தி சொல்றதுக்கு, நான் சொல்வேன் இப்பலாம் வேணாங்க கடைசில வர. நான் I'll never forget one lady who worked on the railways. ஒரம்மா ஞாபகம் இருக்குது, ரயில்வேல வேலை செஞ்சிட்டு இருந்தாங்க. She was around 60 years old. அவங்க 60 வயசு இருக்கும் அந்த நேரத்துல. And anywhere she'll see me on the road. ரோட்ல எங்க என்னை பார்த்தாலும் she'll shout and call my name. என் பேரை கூப்பிட்டு கூப்பிடுவாங்க வாப்பா. And make me stand there. அங்க வந்து அவங்க கிட்ட நிக்க வைப்பாங்க. And she'll tell me about Jesus. நிக்க வச்சிட்டு இயேசு பத்தி சொல்வாங்க. And she'll say confess him as Lord and Savior, accept him and live for him. சொன்னா சொல்வாங்க, நீ அறிக்கை எடுப்பா ஆண்டவர் ரட்சி கரென்ட் இயேசு கிறிஸ்துவை ரட்சிக்கப்படுவானே. You know what I'll tell her? நான் என்னத்த சொல்றேன்? I'll tell her, auntie, how old are you? நான் சொல்ற ஆண்டி நீ உங்களுக்கு என்ன வயசு ஆண்டி? You're 60. நீங்க 60 வயசு. So when I get 60 maybe I'll think about it. நான் 60 வயசு வந்தப்புறம் நான் யோசிப்பேன். But until that leave me I'm a free bird. அது வரைக்கும் என்ன விட்டுறீங்க, நான் சுதந்திரமா இருக்கணும். This is my life. I want to do what I want. I want to enjoy it how I want. என் வாழ்க்கை நான் கொஞ்சம் அனுபவிக்கணும் விடுதலையாக. You know, I personally know many people who are praying for my salvation. எனக்கு தனிப்பட்ட முறையில் தெரியும் எனக்காக ஜெபித்திருக்கிறார்கள் ரட்சிப்புக்காக கண்ணீர் சிந்தி. Hours they will spend. மணி கணக்காக செலவழிக்கிறார்கள். I never forget one person, a neighbor. ஒரு பக்கத்து வீட்டுக்காரங்க எனக்கு ஞாபகம் இருக்குது. The moment she heard that I got saved and I was in ministry at that time. அதாவது நான் ரட்சிக்கப்பட்டு ஊழியத்தில் இருக்கிறேன் கேள்விப்பட்டோம். As an associate pastor, we, you know, there in AFT Chennai. இருக்கிறேன் நான் ஊழிய உதவி ஊழியக்காரனா இருக்கிறேன் கேள்விப்பட்டோம். So she sent her son to bring me to her home. வாஞ்சாங்க பையன் அம்ச்சி கூட்டிட்டு வாவறேன். And when I went to her home, நான் அவங்க வீட்டுக்கு போனே, she just looked at me. அந்த அம்மா சொன்னாங்க, and she was crying and crying and crying and crying. அம்மா அழுது அழுதாங்க என்னை பார்த்து. Tears of joy. அவ்வளவு மகிழ்ச்சியின் கண்ணீர். And I asked her, auntie, why are you crying? ஆண்டி நீங்க இவ்வளவு அழுறீங்கன்னு கேட்டேன். She said, you don't know how many hours I cried for you. அவங்க அந்த பெண் சொன்னாங்க, உங்களுக்காக எவ்வளவு மணி நேரம் நான் ஜெபித்தேன் தெரியுங்களா? Hello. கவனிக்கிறீர்களா? You are in the kingdom of God today because somebody, someone, somewhere prayed for you, my friend. இன்னைக்கு ராஜ்யத்தில் நீங்கள் இருக்கிறீர்கள் என்றால் உங்களுக்காக எங்கேயோ யாரோ ஒருத்தர் கண்ணீர் சிந்தி ஜெபித்ததினாலே. And how can you continue to live without praying for other people? அப்படி இருக்கும்பொழுது மற்றவர்களுக்கு ஜெபிக்காமல் நீங்கள் எப்படி தொடர்ந்து வாழ்க்கை நடத்த முடியும்? Don't you care about other people? மற்றவர்களை பற்றி அக்கறை இல்லையா? Do you want them to get lost? அவர்கள் தொலைந்தே போக வேண்டுமா? Do you want them to go to hell there? அவர்கள் நரகத்துக்கு போக வேண்டுமா? No, that is why Jesus is saying you need to have a passion and a burning desire to see God's kingdom extended to other people also. சொல்லி கொடுக்கிறார் உங்களுக்கு ஒரு வாஞ்சை இருக்க வேண்டும் அல்லவா மற்றவர்களும் ராஜ்யத்துக்குள்ளாக வர வேண்டும் என்று. God's law and rule and reign should be established in the hearts and minds. ஜனங்களுடைய ஆணாட்டும் பெண்ணாட்டும் அவர்களுடைய வாழ்விலே
தேவனுடைய பிரமாணம் ஆட்சி ஆதிக்கம் வந்து அமரட்டும் என்று வாஞ்சி இருக்க வேண்டும். For that to happen we need to pray. அது நடக்கணும்னா நாம் ஜெபிக்க வேணும் அல்லவா? That is what he's talking about. அதை தான் குறித்து சொல்லி கொடுக்கிறார். Well, time is up. We'll see. We'll continue next week. அடுத்த வாரம் தொடர்ந்து பார்ப்போம். Shall you all stand? எல்லாரும் எழுந்து நிற்போம். So if you have brothers and sisters and relatives unsaved, neighbors unsaved, ரட்சிக்கப்படாத சகோதர சகோதரிகள் உங்களுக்கு இருப்பார்களானால், you see drug அண்ணியர் உங்களுக்கு இருப்பார்களானால், you see drug addicts, drug alcoholics, யாராவது குடிகாரங்க போதை மருந்து கொள்ளப்பட்டவங்க யாராவது தெரியுமானால், pray for them. ஜெபியுங்கள். Remember their hearts are darkened, their minds are blind, they are like slaves. அவர்கள் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், அவர்களுடைய இருதயமும் மனதும் இருளடைந்து குருடாயிருக்கிறது, அடிமையில் இருக்கிறார்கள். We need to pray that God's kingdom will be established. நாம் ஜெபிக்க வேண்டும், தேவனுடைய ராஜ்யம் அவர்களுக்குள்ளாக வர வேண்டும் என்று. Amen. Amen. We should have a passion for that. அதுக்கென்று நாம் வாஞ்சி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். Every one of us not can must do it. ஒவ்வொருவரும் முடியும்லல செய்து தான் ஆக வேண்டும். Because God loves people. ஏனால் தேவன் ஜனங்களை நேசிக்கிறவர். The reason that I love people is because God loves people. நான் ஏன் ஜனங்களை நேசிக்கிறேன்? தேவன் நேசிக்கிறது நானே. He lives in me. அவர் எனக்குள் வசிக்கிறார். So that is why I love people. ஆகவே தான் நானும் நேசிக்கிறேன் ஜனங்களை. Same with you also. அதே மாதிரி உங்கள் விஷயத்திலேயும். We need to pray. நாம் ஜெபிக்க வேண்டும் அல்லவா? Shall we just lift up our hearts and our voices to God? குரலையும் இருதயத்தையும் உயர்த்தி அவருக்கு நன்றிகளை அறிவிப்போம். Just thank him for his word. அவருடைய வார்த்தைக்காக நன்றிகளை அறிவிப்போம் பிதாவே. Praise you Father. நன்றி பிதாவே. Oh, we just thank you, Lord. நன்றி பிதாவே. Father, we thank you for these timeless changes, changeless principles that are in this word. நீர் எங்களுக்கு சொல்லி கொடுத்த இந்த அருமையான சத்தியத்துக்காக நன்றி. Thank you first for saving us, God. எங்களை முதலாக இரட்சிக்கப்பட்ட வைத்திரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். From delivering us from the power of Satan and sin, God. பாவத்துக்கும் பிசாசின் அடிமைத்தனத்திலிருந்தும் எங்களை விடுதலை ஆக்கினீரே. Delivering us from the kingdom of darkness, the evil kingdom. இருளின் ராஜ்யம் பொல்லாங்கின் ராஜ்யத்திலிருந்து எங்களை விடுதலை ஆக்கினீரே. Translating us into the kingdom of your son. உம்முடைய குமாரன் ராஜ்யத்துக்குள்ளாக எங்களை பிரவேசிக்க பண்ணினீரே. Thank you Father because I belong to your kingdom now. நன்றி பிதாவே, உம்முடைய ராஜ்யத்துக்குள்ளாக இருக்கிறேனே நான். Thank you for setting me free and liberating me. என்னை விடுதலை ஆக்கி சுதந்திரமாக வைத்ததற்காக உமக்கு நன்றி. Now under your care and your protection. உம்முடைய பாதுகாப்புக்குள்ள உம்முடைய கரசனைக்குள்ளமாய் இருக்கிறேன். The total different kingdom. வித்தியாசமான ராஜ்யத்துக்குள்ளாக இருக்கிறோம். The devil cannot even touch me now. இப்பொழுதோ பிசாசு கூட எங்களை தொட முடியாது. Because I'm guarded and protected by you. உம்மாலே பாதுகாக்கப்பட்டிருக்கிறேன். Thank you Father. நன்றி பிதாவே. And Lord we pray that this kingdom will be established and extended to other people. மற்றவர்களுக்குள்ளுமாக ஸ்தாபிக்கப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். We pray for our unsaved brothers and sisters. ரட்சிக்கப்படாத சொந்த சகோதர சகோதரிகளுக்காக ஜெபிக்கிறோம். Pray for relatives who are not saved. சொந்தக்காரர்கள் ரட்சிக்கப்படாதவர்களுக்காக வேண்டிக்கொள்கிறோம். Pray for our neighbors. எங்களுடைய அயலகத்தாருக்காக ஜெபிக்கிறோம். Pray for those who are in authority of us. அதிகாரத்தில் இருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம். Pray for our rulers. எங்களுடைய ஆட்சி செய்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம். You want everyone to be saved. ஒவ்வொருவரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதல்லவா நீர் விரும்புகிறீர்? They're all been blinded by the power of darkness. இருளின் ராஜ்யத்தினாலே குருடாய் இருக்கிறார்கள். We pray that your law, your rule and your reign will be established in all these people. பிதாவே, உம்முடைய பிரமாணம் ஆட்சி ஆதிக்கம் அவர்களுக்குள்ளாக வந்து ஸ்தாபிக்கப்படட்டும். In the mighty name of Jesus. வல்லமுள்ள இயேசுவின் நாமத்தினாலே. In Jesus name. இயேசுவின் நாமத்தினாலே. May your law, rule and reign be established in the hearts of people. உம்முடைய ஆதிக்கம் பிரமாணம் ஆட்சி வந்து அமையட்டும் அவர்களுக்கு. We claim every soul for your kingdom. உம்முடைய ஒவ்வொரு ஆத்மாவையும் உம்முடைய ராஜ்யத்துக்கு உரிமை பாராட்டுகிறோம். You died on the cross and shed your blood for the entire human race. நீ இரத்தம் சிந்தி மரித்தீர் மனுகுளம் முழுவதற்கும் அன்றல்லவா? We claim them for salvation. எல்லாரையும் இரட்சிப்புக்கு என்று நாங்கள் உரிமை பாராட்டுகிறோம். We give you all the glory, honor and praise. உமக்கே எல்லா மகிமையும் கனத்தையும் செலுத்துகிறோம். In Jesus name I pray. இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதாவே. Amen. Amen.